பொதுவாக நம்ம ஃப்ரைனா நம்ம வஞ்சிரம் இல்லைன்னா நெத்திலி மீன் ஃப்ரை தான் நிறைய செய்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான வவ்வால் மீன் வச்சு ஃப்ரை செய்ய போகிறோம். அதுவும் முழு வவ்வால் மீன் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வவ்வால் மீன் ஃப்ரைக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. மூணு பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது நாலு காஷ்மீரி காஞ்சி மிளகாய் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. மசாலா பேஸ்ட் தயாராக இருக்குது. இதில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா பேஸ்ட் தயாராக இருக்குது. இந்த ரெசிபிக்கு நான் வந்து முழு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். வவ்வால் மீனை கத்தி வச்சு ரெண்டு பக்கமே கீறி வச்சுக்கோங்க. அப்பதான் மசாலா தடவி வறுக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப செஞ்சு வச்ச மசாலாவை மீனு மேல ரெண்டு பக்கம் நல்லா தடவி விட்டுருங்க. மீன் மேலே நல்ல மசாலா தடவின பிறகு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். மீன் பொரிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல வாசனமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு மீனை முதல்ல 1 பக்கம் 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். 1 பக்கம் வறுத்த பிறகு மறுபக்கம் திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கு, அருமையாக வறுத்துருக்கு. ஸோ இது நீங்கள் அப்படியே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்க்கும்போதே சாப்பிடணும்னு இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வவ்வால் மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்த வாட்டி நீங்கள் மீன் மார்க்கெட் போனீங்கன்னா வவ்வால் மீன் வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ரசம் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும்.